நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. சட்டம், அவசர சட்டம், நிரந்தர சட்டம், சரியான சட்டம். சில விளக்கங்கள். எல்லா சட்டத்திற்கும் அடிப்படை உரைகள் அரசியல் சாசனம்தான். மத்திய அரசோ மாநில அரசோ எந்த துறைக்கு எப்படி சட்டம் இயற்றலாம் என்கிற அதிகார விளக்கத்தை அரசியல் சாசனம் அளிக்கிறது. அப்படி உருவாக்கும் சட்டங்கள் அரசியல் சாசனத்தின் எந்த ஒரு பிரிவிற்கும் எதிராக இருந்தால் அந்த சட்டமோ அல்லது அந்த குறிப்பிட்ட சட்டப்பிரிவோ செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்துவிடும். ஏனெனில் மத்திய அரசின் சட்டத்தை விட அரசியல் சாசனம் உயர்ந்தது. அதேபோல் மத்திய அரசு இயற்றியுள்ள ஒரு சட்டத்திற்கு எதிராகவோ அல்லது அதிலிருந்து முரண்பட்டோ மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றும் போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் மாநில அரசின் சட்டம் செல்லாது என்றுதான் நீதிமன்றம் அறிவிக்கும். ஏனெனில் இங்கே மத்திய அரசின் சட்டமே உயர்ந்தது. இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நமது சல்லிக்கட்டு என்னும் ஏறுத்தழுவுதல் தொடர்பான சட்டத்தை பற்றி பார்ப்போம். இந்திய அரசு 1960 உருவாக்கிய ஒரு சட்டம்தான் துன்புறுத்தலில் இருந்து விலங்குகளை காப்பாற்றும் சட்டம் 1960. அந்த சட்டத்தின் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் காளை மாடு சேர்க்கப்பட்டுள்ளது. அதை சேர்த்தது காங்கிரஸ் ஆட்சிதான். அதனை கவனிக்காமல் விட்டது பிழையே. அதனை சரி செய்ய திமுக ஆட்சியில் இருந்தவரை ஒரு விதிமுறையை வகுத்து 3 ஆண்டுகள் ஜல்லிக்கட்டு நடத்தியது. அதன் பிறகுதான் உச்சநீதிமன்றம் இந்த விதிமுறைகள் மத்திய சட்டம் PCA Act 1960 எதிரானது என்று தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்தில் இறுதி விசாரணை நடக்கும் நேரத்தில் BJP ஆட்சிக்கு வந்துவிட்டது. காங்கிரஸ் அரசு தான் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானது. ஆனால் அதனை ஆதரிப்பதாக சொல்லும் BJP அரசு என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் PCA சட்டத்தை திருத்தி காளையை அந்த பட்டியலிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும். அதனை மாநில அரசு செய்ய முடியாது, மத்திய அரசு தான் திருத்த வேண்டும். ஆனால் மத்திய BJP அரசு சட்ட திருத்தம் செய்யவில்லை. மாறாக 2015 ஒரு சுற்றறிக்கை மூலம் அப்பட்டியலிலிருந்து காளை மாட்டை நீக்காமல் ஜல்லிக்கட்டுக்கு விதிவிலக்கு அளித்தது. சட்டத்தை சட்டம் போட்டுதான் திருத்த முடியும். சுற்றறிக்கை எனும் சர்க்குலர் மூலம் சட்டத்தை திருத்த முடியாது. அதிலும் காளையை பட்டியலிலிருந்து நீக்காமல் விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. சட்ட திருத்தம் செய்ய வேண்டிய இடத்தில் சுற்றறிக்கையே போதும் என்று முடிவு செய்யும் அளவுக்கு சட்ட வல்லுநர்கள் இல்லாத கட்சி அல்ல BJP. ஆனால் தமிழர்களை ஏமாற்ற இது போதும் என்று நினைத்தார்கள் போலும். அந்த சுற்றறிக்கையைத்தான் உச்சநீதிமன்றம் செல்லாது என்று அறிவித்தது. வேறென்ன செய்யும்? இப்போது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள சட்டம் சட்டப்பேரவையில் முறையாக நிறைவேற்றப்பட்டதால் ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் நிறைவேறும். அது நிரந்தர சட்டம்தான். சட்டப்பேரவை கூடாத காலங்களில் அறிவிக்கப்படும் சட்டமே அவசர சட்டம் எனப்படும். சரி, இப்போது என்ன பிரச்சனை? மத்திய அரசு தனது சட்டத்தில் திருத்தம் செய்ய முன்வராத நிலையில் தமிழக அரசின் சட்டத்தை எதிர்த்து பீட்டாவோ டாட்டாவோ யார் வழக்கு தொடர்ந்தாலும் மத்திய சட்டத்திற்கு சென்ட்ரல் ஆக்ட் எதிராக மாநில அரசின் சட்டம் ஸ்டேட் ஆக்ட் இருக்கிறது என்றும் சொல்லி நீதிமன்றம் தலையிடவும் தடை செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்று நிறைவேற்றப்பட்ட தமிழக அரசின் சட்டம் அவசர சட்டமா நிரந்தர சட்டமா என்பதல்ல பிரச்சனை. இந்த நிரந்தர சட்டம் நிரந்தர தீர்வாக என்பதுதான் கேள்வி. இல்லை என்கிறது இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவு 254. இதற்கு தீர்வுதான் என்ன? நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவர்கள் கூறியது சரியே. தமிழ்நாடு அரசின் சட்டத்தை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வைத்து பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றி பின் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று அரசியல் சாசனத்தை 9வது அட்டவணையில் சேர்த்துவிட்டால் அந்த சட்டத்தை நீதிமன்றம் ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆக 1, மத்திய அரசு விலங்குகள் சட்டத்தை தானே திருத்த வேண்டும். அல்லது தமிழ்நாடு அரசின் 69% இடஒதுக்கீடு சட்டத்தை 9வது அட்டவணையில் சேர்த்தது போல் சேர்க்க வேண்டும். ஆகவே இனி மீதியை அரசியல் திரையில் காண்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.